problems happened to me with our neighbor, and what attracted us for ChargeBee. We have been in the city for close to 13 years, and the two aspects of Chennai Runs really clicked a lot. One is the sense of how do we really use this event to build a community, bring a lot of people together. It just struck us a lot, and also the cause for which the Chennai Runs working with education schools to build some building for underprivileged schools. Those two things really attracted. That's the core principle that we operate at ChargeBee. So extremely excited, and thanks for the opportunity, and looking forward to working together for the future events also. Thank you. That said, what is running in everybody's mind, it's a great great initiative by MRT and chosen by Dermatology and ChargeBee. I think I would like to thank all of you for having me here. It's a great privilege, and it's a great initiative. I'd like to congratulate all of you, and I hope that the media does its job and spreads this word, because this is important for a society. And let's congratulate all of you, and wish you all the best. I think it's on October 27th, so let's go for it. Thank you for having me. Thank you. The ChargeBee organized for a marathon, and that was October 27th நடக்க போகுது. இது வந்து ஒரு நல்ல காஸ்க்காக பண்றாங்க. நிறைய அண்டர் பிரிவிலேஜ் சில்ட்ரன்ஸ்க்கு எஜுகேட் பண்றதுக்காக இது பண்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்து அதோட டிஷர்ட் லான்ச்காக எங்க ஐடிசி ஒரு ஈவெண்ட் மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து இந்த ஈவெண்ட்ஸ்ல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்றோம். ஸோ ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் நிறைய குழந்தைங்களுக்கு இது வந்து கண்டிப்பா ரீச் ஆகும்னு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ சார். எல்லாருமே வரணும் அந்த மாதிரி நிறைய. இப்ப எனக்குமே வந்து நான் ஆக்சுவலி ரெனிட்டா அவங்க என்னோட ஸ்கின் டாக்டர் அவங்க சொன்னாங்க. ஸோ நானும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு மேரத்தானோட இது ஃபிளாக் ஆஃப் ஈவெண்ட்ஸ் தான் போயிருக்கேன். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணா ரீச் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதனால நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, நிறைய ஃபண்ட் ரேஸ் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி நிறைய ஃபண்ட்ஸ் வரும்போது நிறைய அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன்ஸ்க்குலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறைய குழந்தைங்களுக்காக ஸ்கூல் கட்ட போறாங்க, நிறைய அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணும்போது இது கண்டிப்பா நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணுவோம். கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் திங்க், நம்ம ஜென்ரலா வந்து ஒரு சிட்டி லைஃப்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் போறதுக்கு நம்ம எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா. பட் ஐ திங்க் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் தான் நிறைய புது புது திட்டங்கள் லைக் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதா இருக்கும், நல்ல குட் எஜுகேஷன் கொடுக்கறதா இருக்கும். அந்த ஃபெசிலிட்டிஸும் வந்து எல்லாருமே வந்து அவைல் பண்ணுவோம். அண்ட் I think it is also, இன்னும் கவர்மெண்ட் வந்து they have to இதே மாதிரி நிறைய ப்ரமோட் பண்ணணும். அந்த ஸ்கூலோட எஜுகேஷன் நிறைய பேருக்கு வந்து இட் ஹேஸ் டு பி சோ லைக் கவர்மெண்டோட ஸ்டாண்டர்ட்ஸும் வந்து ஹையா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சா இன்னும் இட் பி லைக் ஃப்ரீ எஜுகேஷன் வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நீங்களும் நல்லபடியா இப்போ இப்போ வரைக்கும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி எதுவுமே நடக்கல, கண்டிப்பா அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுன்னு. ஆனா அந்த மாதிரி சரி
இல்ல அதுதான் அதான் சொல்றேன். நானும் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தியில ஒரு படம் பண்ணிருக்கோம். வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி பர்சனலாக நடக்கல. பட் இது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம். உமன் சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். பட் ஐ திங்க் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி எதுவுமே இப்போ நடக்கல. ஸோ கண்டிப்பாக இது நடந்தால் ஒரு பயங்கரமான ஒரு ஐ திங்க் ராதிகா அம்மாலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காங்க இதை பற்றி. இதுக்கான என்ன ஒரு ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து முன் வந்து இது மாதிரி ஏதாவது நடந்தால் கண்டிப்பாக எப்படியாவது இது ஸ்டாப் பண்ணணும். இதுக்கான கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் தண்டனை. தப்பே இல்ல, மக்களுக்கு நல்ல பண்றது நல்லது பண்றதா இருந்தா எல்லாரும் முன் வந்து எனக்கு தெரியல அப்படியே போற போக்குல போறோம் எதுக்கு. தேங்க்யூ. ஆர்கனைஸ் பண்றோம் அக்டோபர் 27th. இது ஒரு மாரத்தான், இட்ஸ் a half marathon. நம்பர் 2 3 km, 5 km, 10 km and 21 km ஆர்கனைஸ் பண்றோம். இது ஒரு ரொம்ப நல்ல காஸ்க்கு. நம்ம ரூரல் தமிழ்நாடுல நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கட்டுறதுக்கு நம்ம ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்றோம். நம்ம ஆக்சுவலா ஒரு 11,000 ரன்னர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம் இந்த காஸ், இந்த மேரத்தானுக்கு. ஸோ நம்ம ஃபுல் சென்னை சிட்டில இருந்து ரொம்ப நல்ல பார்ட்டிசிபேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். இது இட் இஸ் அ எக்ஸலண்ட் காஸ். இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் வரும் நம்ம சொசைட்டிக்கு. ஸோ ஐ ஹோப் டு சீ எவ்ரி ஒன் தேர். தேங்க்யூ. சோ இது இந்த இவெண்ட் அக்டோபர் 27th நடக்க போகுது. அண்ட் இது 11,000 ரன்னர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். நம்ம டைட்டில் ஸ்பான்சர் சார்ஜ் பி அண்ட் ரொம்ப நிறைய ஸ்பான்சர்ஸ் இப்போ வந்திருக்காங்க ஃபார் திஸ் இவெண்ட். இது நம்ம 3rd எடிஷன். எப்பவுமே நம்ம மெட்ராஸ் ரவுண்ட் டேபிள் 1 நம்ம அண்டர் பிரிவிலேஜ் சில்ட்ரனுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். ஸோ சேரிட்டபிள் காஸ் நம்ம எப்பவுமே பார்க்கறோம். ஸோ சேம் திங் இந்த வருஷம் கூட நம்ம அப்படிதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த கேட்டகரி வைஸ் இது டிஸ்டன்ஸ் கேட்டகரி வைஸ் இருக்கு. இது 3 km, 5 km, 10 km அண்ட் 21 km. இந்த ரூட் நம்ம யூஸ்வலாக ஆல்காட் ஸ்கூல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்கே இந்த வருஷம் கூட நம்ம ஆல்காட் ஸ்கூல் பெசநகர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த எக்ஸாக்ட் ரூட் எப்படி நம்ம பண்ண போறோம் நம்ம ஃபைனலாக ஒரு 1-2 weeks பிஃபோர் த மேரத்தான் நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம அதை அனௌன்ஸ் பண்ண போறோம். வாட் இஸ் த எக்ஸாக்ட் ரூட் மேரத்தான். என் பேர் டாக்டர் வருண் ஆச்சாரியா. நான் தான் சேர்மன் ஆஃப் மெட்ராஸ் ரவுண்ட் டேபிள் 1. தேங்க்யூ.